ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்எல் சேனல். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பழம், காய் மற்றும் மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். நம் உண்ணும் உணவு மருத்துவ பண்புகளை உடையதுன்னு சொல்றாங்க. தற்போது நிலவு வரும் அசாதாரண சூழல்ல நம்ம எந்த வகையான உணவை சாப்பிடுறோன்றது முக்கியமானது. அந்த வகையில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன உட்கொள்ளணும்னு பார்க்கலாம் வாங்க. கொரோனாவை எதிர்க்க பல பேர் உடலை தயார் செய்யும் முயற்சியில தீவிரமா இறங்கிட்டாங்க. அந்த வகையில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன உட்கொள்ளணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திரவ உணவுகள் நட்ஸ், மஞ்சள், கீரைகள், ஜிஞ்சர், கார்லிக், பால் பொருட்கள், அசைவ பொருட்கள் மற்றும் 3 லிட்டர் தண்ணீர். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பழங்கள் ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாச்சி, பப்பாளி, கொய்யா, சாத்துக்குடி, திராட்சை, நெல்லிக்காய். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகள் வேப்பிலை, வெற்றிலை, தூதுவளை, கற்பூரவல்லி, துளசி, முடகத்தான், முருங்கை. எப்பவுமே ஒரு சீரான உணவை சாப்பிட்டு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.